ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வண்டியை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வண்டியை பார்க்கிங்கில் போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன பஸ் வர்றதுன்றத டீட்டெயிலை அங்கேயே முன்னாடி போட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸுங்க மட்டும்தான் கோயம்பேடில் கிடைக்கும். இதெல்லாம் கிளம்பாக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். நம்ம அதை பார்த்துக்கிட்டு நம்ம இன்றைக்கி பாண்டிச்சேரி கிளம்ப போகிறோம். அதனால் கோயம்பேடுலேருந்து நம்ம இன்றைக்கி கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்பேடு காலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டதுனால நிறைய பஸ்ஸை அங்கே கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிட்டதுனால மாதவரத்துக்கு மாற்றிட்டதுனால இங்கே மக்கள் தொகையும் கம்மியாக இருக்காங்க, பஸ்ஸுங்களும் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கோயம்பேடு அப்படியே ஆளுங்க அலமோதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி காலியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறி நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு ஏசி பஸ் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பட்ஜெட்டில் போகணுன்ற காரணத்துக்காக இதில் போயிட்டுருக்கோம், நான் ஏசி பஸ்ஸில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்பேடு இப்படி காலியாக இருக்குது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எப்பவுமே பிஸியாக இருக்கும். மக்கள் அப்படியே கடல் மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இருப்பாங்க, நடமாட்டோம். இப்போ அப்படியே பாதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கால்வாசி இவ்வளோ கம்மியாகிட்டுருக்கு. பாருங்கள், பெங்களூருக்கு போகிற பஸ்ஸுங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பஸ்ஸுங்க இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் சுத்தமாக மாற்றிட்டு இருந்தால் இங்கே மக்கள் நடமாட்டமே இருந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கேஎஸ்ஆர்டிசி எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது, டிஎன்எஸ்சிடிசி. திருப்பதிக்கு போகணுன்னா கூட உங்களுக்கு பஸ் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயம்பேடுலேருந்து மாதவரத்துலேருந்து இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் என்ன எங்கன்னா ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் டிஎன்எஸ்சிடிசி. இதில் நீங்கள் பட்ஜெட்டில் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப நல்ல ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நாங்கள் வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணல, அப்படியே வந்தோம். ஏசி பஸ்ஸும் இருந்தது, நான் ஏசியும் இருந்தது. நாங்கள் நான் ஏசியில் ஏறியாச்சு, அப்படியே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் டைம்லேயும் உங்களுக்கு டிராஃபிக் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக தான் போயிட்டு இருந்தது பஸ்ஸு. நியோகோ நிற்குது பாருங்கள், நியோகோவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. சென்னை டு பாண்டிச்சேரி, சென்னை டு பெங்களூர் இருக்குது. அப்படியே நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில்
இந்த ரோடில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு வந்து 180 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருக்கு 180, பெரியவங்களுக்கு குழந்தைக்கு 90 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. சிட்டி தாண்டதுக்கே எங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு 450 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு, சென்னை டு பாண்டிச்சேரி. நாங்கள் 4 பேர் இருந்தோம், குழந்தைக்கு டிக்கெட் இல்லை, சின்னவனுக்கு, என்னோடய பொண்ணுக்கு, என்னோடய ஒய்ஃபுக்கு, எனக்கு சேர்த்து 450 ஆச்சு நான் ஏசி பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காந்தி மண்டபம் அதெல்லாம் சைடில் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருந்தாங்க. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸோட ரூட்டு, பஸ் எவ்வளோ ஸ்பீட் பிடிக்குதுன்னு, ஒரு 65 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது பஸ்ஸு ஸ்பீட் லிமிட்டு, அதை தாண்டி போக மாட்டேங்குது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆவரேஜாக சிட்டி தாண்டின அப்புறமா இவ்வளோ ஸ்பீட்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருந்தாங்க. ஈஸியாகல, ரொம்ப சூப்பராக இருந்தது. சைட் வியூஸ் அப்படியே ரசிச்சுக்கிட்டே பொறுமையாக போயிட்டே இருந்தோம். ஈஸியாரில் போகிறதே செம்ம ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். லெஃப்ட் சைடில் கடல் இருக்கும், ரைட் சைடில் ஊருங்க இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பிரிட்ஜுங்க நிறைய வரும், அதில் தண்ணிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வியூஸ்லாம் செம்மையாக இருக்கும், அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். இது நைட் டைமில் போனீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அதனால தான் நாங்கள் டே டைமில் பிளான் பண்ணோம், வரும்போது நைட் டைமில் வந்துடுவோம். எங்களோட பிளான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி போனோம், பாண்டிச்சேரியில் ஜஸ்ட் ஒரு நைட் ஸ்டே பண்ணோம், அதுக்கு அடுத்த நாள் கிளம்பி சிதம்பரம் போயிட்டு சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் பார்க்கணுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஆசை. பிச்சாவரத்தில் உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே இருக்குது, சிதம்பரம் பக்கத்தில் பிச்சாவரத்தில். அதை பார்க்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். 1 டே ஸ்டே பாண்டிச்சேரியில், அதுக்கு அடுத்த நாள் கிளம்பி நம்ம சிதம்பரத்துக்கு போயிட்டு சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வியூஸ் தரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி சீட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம முடிஞ்ச அளவு ஜன்னல்லேருந்து கவர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. உங்களுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ், டபுள் ரோடாக இப்போ வந்து ஒரே ரோடில் போகிறது வர்றது கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து டபுள் லைனாக போட்டிருக்காங்க, போகிறதுக்கு 2 ரோடு, வர்றதுக்கு 2 வண்டி போயிட்டு 2 வண்டி வர மாதிரி போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வேலை நடந்துகிட்ருக்கு, அது நடந்து முடிஞ்சதுன்னா நம்ம இன்னும் ரொம்ப சீக்கிரமாக பாண்டிச்சேரியை போய் ரீச் பண்ணிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு, டைம் ரொம்ப சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம போயிட்டு வர நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவங்க நடுவில் ஒரு இடத்துல ஸ்டாப் போட்டாங்க, இதுதான் நம்ம எஸ்சிடிசியில் வந்த பஸ்ஸு.
இவங்க நான் நிறுத்தின ஸ்பாட்டில் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீ அடித்தோம், அப்படியே குழந்தைங்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தோம். ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா கிளீனாக தான் இருந்தது. தெரியும் அங்கேருந்து கிளம்பினோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வியூஸை ரசிச்சுக்கிட்டு அப்படியே பாருங்க, மஞ்சள் வெயில் மறையுதுன்ற மாதிரி லைட்டாக எப்படி மறையுது பாருங்க சூரியனை. இது ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறத விட அந்த பஸ்ஸில் இருந்து பார்க்கும்போது நேரடியாக இது ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணி அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் கோடு மாதிரி அப்படியே லைட்டாக அதுக்கு மேலே வானம், அந்த மூணுத்தையும் பார்க்கும்போது ஒரு ஓவியம் மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த இடத்துல பாருங்கள், உப்பு ரெடி பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்கு, அதெல்லாம் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரெடி பண்ணிவிட்டு அதை வேறு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு அதை சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வராங்கன்னு ஒருத்தர் சொன்னார் பக்கத்தில் இருக்கிறவங்க. அந்த இடத்துல இருக்கிறது உப்பு தான், அதை அப்படியே சேல் பண்ணுவாங்களா இல்லை கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தம் பண்ணி சேல் பண்ணுவாங்களா எப்படின்னு நம்மளுக்கு புரியல. ஆனால் சுத்தம் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் அதெல்லாம் விவசாய நிலம் மாதிரி அப்படியே இருக்குது. அது உள்ள தண்ணி அப்படியே நிற்க வச்சுட்டா உப்பு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி எப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரில. அவர் பக்கத்தில் இருக்கிற சொன்னதுனால தான் நம்மளுக்கே தெரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே சூரியனையும் பாருங்கள், அந்த வியூ பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. அப்படியே நம்ம பாண்டிச்சேரி உள்ள என்ட்ரு ஆயாச்சு. அது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஒயின் ஷாப்லாம் வேறு லெவலில் லைட்டிங் போட்டு பார் 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 இதாக இருக்கும். பாண்டிச்சேரி என்ட்ரு ஆகும் போது இந்த மாதிரி இருக்கும் பாண்டிச்சேரின்னு போட்டு. அப்படியே நம்ம பாண்டிச்சேரி உள்ளே வந்தாச்சு. நல்லா டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள், சென்னை மாதிரியே பாண்டிச்சேரியும். நம்ம பாண்டிச்சேரி உள்ள வந்துட்டோம், பஸ் ஸ்டாண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டிராஃபிக்கு. அப்படியே நம்ம வந்த பஸ்லேருந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறங்கிட்டு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபா தான். அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பீச் ஆண்டை விட்டாங்க. ராக் பீச்சும் அப்படியே காந்தி ஸ்டாச்சுவும் பார்த்துட்டு நைட்டில் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி இன்னும் போய் பார்க்கலான்னு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலையில் வச்சுருக்க லைட்டு வாங்கி கொடுத்தோம் ரெண்டு பேருக்கும். வாங்கி அந்த பீச்சில் வந்து செம்ம காற்று ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்னை மாதிரி தான் வெயில் கொளுத்துதாங்க. அதனால் ஈவினிங் டைமில் நிறைய மக்கள் வந்து இந்த பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே போனது, நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம
அங்கேருந்து அப்படியே கிளம்பி மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் காலனின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடுங்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கேருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்து இந்த மாதிரி ஷேர் ஆட்டோவில் மறுபடியும் ஏறிட்டோம். மறுபடியும் 10 ரூபா கொடுத்தா அவங்கள எடுத்துகிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டாங்க. நம்ம 2வது நாள் சிதம்பரத்துக்கு கிளம்பணும் இல்லையா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அந்த காரணத்துக்காக நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து ஸ்டே பண்ணலான்னு வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷேர் ஆட்டோ. வித்தியாசமாக இருக்குது, இது பாண்டிச்சேரியில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து நம்ம இருந்த ரூம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் சண்முகா. ஆவரேஜாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரூமு, அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 800 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க, 800 ரூபா ஆச்சு. ரூம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ரெஸ்ட் ரூம்லாம் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேன் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. நான் ஏசி ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நம்ம பஸ்ஸு ஏறணும், பக்கத்தில் இருக்கணுன்ற காரணத்துக்காக இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணோம். நைட் தூங்கி எழுந்துச்சாச்சு. 2வது நாள் காலைல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பி சிதம்பரத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப்ரி ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.